ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் நுப்டு ப்ரோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேமேஜ் ஆன பீஸ் நானு ஜோக்கரி போ ஹீரோவான அப்படின்ற ஒரு பாடல் கேட்போ வந்து ஒரு கன்று வேலையால் மாஸ் கழுவிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஷார்ட் கன்லாம் எம்பி பாட்டி வேணாங்க, டபுள் ஷார்ட் கன் வேணாங்க, எனக்கு வந்து இந்த கன் இருந்தால் மட்டும் போதுங்க, லாங்குக்கும் இந்த என்னது டிராகன் ஏகே வேணாங்க, என்ன சொல்கிறது ஸ்கேர் வேணாங்க, இந்த கன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன கன்னுடான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தான் M4A1 ஓபி 29 அப்டேட் முன்னாடி வரைக்கும் வந்து இந்த கன்லாம் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சவங்களாம் இப்போ வந்து இந்த கன் தான் வேணும், இந்த கன் தான் வேணும், ஏன்டா வெண்டிங் மிஷினில் அந்த கன்று தூக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து புலமிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இந்த கன்று பட்டையை கழிவிட்டு இருக்கு. அப்படி என்ன M4A1 தான், அதுக்கு வந்து என்ன சொல்கிறது சிப்பு XYZ மூணு சிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு சிப்பு நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவலில் வெறித்தனமாக அடிக்கின்றது தான் இதோட ஒரு ஏதோ ஒன்று. ஓகேங்களா, ஜெட்டு சிப்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதும், அதாவது மூணு சிப், ஒரு சிப்பு வந்து 2 காயின் ஆகுது, வெண்டிங் மிஷின் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். டோட்டலாக உங்களுக்கு 6 காயின் இருந்தால் ஒன்று XYZ மூணுமே நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ வந்து டோட்டலாக உங்களுக்கு 6 காயின் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ரேங்க் மேட்ச்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் கிளாசிக் மேட்ச்லாம் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் கோலில் வந்து உங்களுக்கு எக்ஸ் மட்டும் தராங்க கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே, ஏதோ ஒன்று. ஓகே, இதெல்லாம் வந்து இதோட பவர், அதாவது டேமேஜ் அண்ட் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி தருது. அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நினைக்கிறீங்களா, நிறைய பேர் வந்து XYZ பவர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பவர், நிறைய வீடியோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் அந்த பவர்ஸில் சொன்னாங்க. பட் ஒரு சில பேர் இதெல்லாம் நோட் பண்ண மறந்துட்டாங்க. அது வந்து இந்த XYZ வந்து வேலையில் ஒரு XY மட்டும் வேலையில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்குது, பட் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதை வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ மறக்காம வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ண பிளான் பண்ணும்போது இதுக்காக நிறைய மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணி தனியாக ஒரு மேட்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். எல்லா மேட்சும் கொலாப் மாரி பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக சொல்லி வைக்கணும், எடிட்லாம் பண்ணி சொல்லி வைக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் வந்து ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து இன்னும் ஈஸியாக சொல்லி தர முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ வந்து என்ன சொல்கிறது லைவாக உங்களுக்கு காட்டிடலாம்ல, நான் லைவாக பேசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்தாச்சு, இப்போ M4A1 தான் நம்ம கையில் கன்று இருக்குது. இருங்க, இப்போ வந்து நம்ம ரேட் ஆஃப் ஃபயர் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம சிப்பே எதுவுமே இன்செர்ட் பண்ணலாம், இன்செர்ட் பண்ணாமல் இப்போ ரேட் ஆஃப் ஃபயர் எந்த அளவுக்கு இருக்கு அடிக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாமா. ஓகே, இருங்க இருங்க இருங்க, 4-1 கையில் எடுத்துட்டேன். இப்போ வந்து ரேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ இருக்குது செக் பண்ணிடலாம். கரெக்டாக டேமேஜ் வந்து 200 டேமேஜோட நிறுத்திக்கிறேன். ஓகே, ஐயோ சாரிங்க, ஐயோ சாரி, மன்னிச்சிருங்க, கரெக்டாக நிறுத்தலை, ஐயோ மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, ஐயோ இருங்க, ரீசெட் பண்ணிட்டேன். அது மட்டும் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலாம், இருங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக எவ்வளோ செகண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1.5 செகண்ட் ஆச்சு. அதாவது 1.5 செகண்டில் உங்களால் வந்து ஒரு எனிமியை வந்து நாக் பண்ண முடியும், கில் பண்ண முடியும். இது வந்து நார்மல் பவர். இது இதுக்கு வந்து இருங்க, இதோட பாடி டேமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம். அப்படியே இருங்க, இதோட பாடி டேமேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 31 வருது. இருங்க, கண்டினியூ ஷூட் பண்ணி பார்த்துலாம். ஓகே, 31 தான் கன்ஃபார்மு. இப்போ வந்து ஹெட் ஷாட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 170 வருது. ஓகேங்களா, கன்ஃபார்ம், இது வந்து மறந்துடாதீங்க, 170 வருது. இருங்க, அது ரீஃப்ரெஷ் பண்ண முடியாதா, இருங்க இருங்க, ஒன் செகண்ட் இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சிப் 1 போட போகிறோம், அதாவது எக்ஸ் சிப் வந்து இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் சிப் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ் சிப்பில் வந்து உங்களுக்கு 1 கட்டுதுங்களா. ஓகே, இது வந்து 1 காமிச்சா அது எக்ஸ் சிப்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ரேட் ஆஃப் ஃபயர் செக் பண்ணலாம். இருங்க, ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் செக் பண்ணிடலாம். இருங்க, ஓகே ஓகே, இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து என்னோட இதில் வந்து கரெக்டாக 200லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டில், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் சிப்பு எக்ஸ் சிப் போடாமல் வந்து நம்ம செக் பண்ணும்போது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 1.5 செகண்ட்ஸ் வந்துச்சு, அதாவது 1.5 செகண்ட் ஆச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு 1 செகண்ட்லேயே வந்து ஒரு எனிமி உங்களால் வீழ்த்த முடியும், கில் பண்ண முடியும் அப்படின்னு சம்மது. வேற இதுவே வந்து வேற லெவலில் ஒரு அப்டேட் தான். ஏன்னா டேமேஜ் மட்டும் தான் ஆச்சு, என்ன சொல்கிறது ரேட் ஆஃப் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, இருங்க, இப்போ வந்து பாடி டேமேஜ் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இருங்க, 31 தான் வருது. இப்போ ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து 170, அதாவது எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஒன்லி ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. டேமேஜ் வந்து பாடி டேமேஜ் அப்போ ஹெட் ஷாட் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாதுங்க. உங்களால் உங்ககிட்ட வெறும் எக்ஸ் சிப் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஒரே சிப் மட்டும் இருந்தால் போதும், உங்களால் ஜெட்டு சிப்புக்கான பவரை யூஸ் பண்ண முடியும். ஜெட்டு சிப்புக்கான பவர் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க, அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதோட பவர் பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் வந்து 39 போவோம், ஹெட் ஷாட் வந்து 214 போவோம். அதுதான் வந்து அதோட பவர், மேக்ஸிமம் பவர் தான். ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரும், அது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துருவோம். டேமேஜும் இன்க்ரீஸ் பண்ணி தரும், அது எக்ஸ் சிப்பே வந்து உங்களுக்கு ஜெட்டுக்கான சிப்புக்கான பவரை இன்க்ரீஸ் பண்ணி தரணுன்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் நம்பலையா, அது நம்ம உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், பாடி டேமேஜ் 31 தானே வந்துச்சு, ஒரு மறுபடியும் செக் பண்ணிட்டேன், இப்போ 31 தான் வருது. இப்போ பாருங்க, இப்படி உங்களுக்கு 39 வந்து காட்டுறோம் பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக நோட் பண்ணால் தெரியும், இப்போ வந்து 39 வந்துச்சு. ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணால் இருங்கட்டு, உங்களுக்கு ஹெட் ஷாட் காட்டிடுறேன். ஹெட் ஷாட் 170, இப்போ 214 வச்சுக்கலாம். அது இதுக்கான எக்ஸ் சிப்க்கான இன்னொரு பவர் என்னென்னா, அடிப்பை தெரியாத பவர் என்னென்னா, உங்களால் கண்டினியூவாக 2 டைம் தொடர்ந்து உங்களால் 3 டைம் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா மூணாவது டைம் வந்து அதோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் மேக்ஸ் லெவலில் போகுது, அதாவது 39 வரைக்கும் போகுது. அது கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஹெட் ஷாட்டுக்கு காட்ட பாருங்கள்,
இப்போ 214 வச்சு அதாவது நீங்கள் ரெண்டாவது ரெண்டு தடவை கண்டா ஷூட் பண்ணி மூணாவது தடவை கண்டினியூவாக ஷூட் பண்ணும்போது அது மேக்ஸிமம் லெவலான டேமேஜ் வந்து 214 ரீச் பண்ணிது. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லலை, பெரிய பெரிய யூடியூபரை சொல்லவே இல்லை, நான் நிறைய பேர் நோட் பண்ணி பார்த்தேன், யாராவது சொல்கிறாங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ரெடி பண்ண எனக்கு ஐடியாவே இல்லை, பட் நிறைய பேர் இந்த விஷயம் யாருமே சொல்லவே இல்லை. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமலே போயிடுமோ அப்படின்றது ஒரே ரீசனுக்காக தான் வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ வாங்க அப்போ வந்து இப்போது எக்ஸ் சிப் முடிஞ்சது, இப்போ ஜெட் சிப் வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, வந்து இப்போது ஜெட் சிப் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. ஜெட் சிப் இன்செர்ட் பண்ணது எப்படி தெரிஞ்சாங்க, 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா இது 2 வந்தால் வந்து ஜெட் சிப்பு. இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து அது 11 சொன்னான், ஆக்சுவலி 2 அது 11 சொன்னால் அது 11 கிடையாது 2. ஓகே, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து மறுபடியும் ரேட் ஆஃப் செக் பண்ணிடலாமா, இருங்க ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரேட் ஆஃப் எவ்வளோ இது மாற்றலாம், ஆக்சுவலாக வந்து நான் கரெக்டாக 200 டேமேஜ் வந்தோடனே ஸ்டாப் பண்ணேன். நான் செக் பண்ணும் போது எவ்வளோ டேமேஜ் வந்துச்சு, செகண்ட்ஸ் வந்துச்சுனா ரேட் ஆஃப் ஃபயரு ஜஸ்ட்டு 70 செகண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3/4 செகண்ட்லேயே வந்து உங்களால் ஒரு டேமேஜ் ஒரு என்ன சொல்கிறது எனிமியாக வீழ்த்த முடியும், கில் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது செம்ம பவருங்க, ஆக்சுவலாக ஒய் பவர், சரி ஒய் சிப் போடி வேறு லெவலில் அடிக்குது. சீரியஸாக எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை இதுக்கு ட்ரை பண்ணலாம், இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகேக்கே வந்து டஃப் கொடுக்குது. ஸோ ஓகே, இருங்க நம்ம வந்து பாடி டேமேஜ் எல்லாம் வந்து பார்த்துருவோம். பாடி டேமேஜ் வந்து சேம் 30 வந்தால் வருது, எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து 170 வருது. ஆக்சுவலாக வந்து டேமேஜ் வந்து சேஞ்சஸ் இல்லை அப்படின்ற இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸ் சிப்லேயே ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா, தொடர்ந்து ரெண்டு டைம் தொடர்ந்து மூணு டைம் வந்து தொடர்ந்து ஷூட் பண்ணும்போது மூணாவது டைம் வந்து டேமேஜ் வந்து மேக்ஸ் லெவலில் ரீச் பண்ணதுன்னு. இப்போ இதுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோமா, இருங்க. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணால் தெரியும், செகண்ட் டைம் நான் ஷூட் பண்ணும்போதே வந்து 39 போகுது, ஃபஸ்ட் டைம் வந்து 31 தான் போகுது, செகண்ட் டைம் வந்து 39 போகுது. இப்போ ஹெட்ஷாட் பார்த்தலாம், ஃபஸ்ட் டைம் வந்து 170 போகுது, செகண்ட் டைம் வந்து 214 போகுது. ஆக்சுவலாக இதுக்கு செம பவருங்க. என்ன பவர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை தொடர்ந்து ரெண்டாவது முறை ஷூட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது முறை வந்து மேக்ஸில் ரீச் பண்ணுறது உண்மையாக நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. நானே வந்து சும்மா செக் பண்ணலாம் போது ஏதோ ஒரு செக் பண்ணலாம் பிளான் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா, இந்த கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தேன். எக்ஸ் சிப்க்கு வந்து இது 3 முறை, அதுவே நீங்கள் ஒய் சிப்க்கு வந்து 2 முறை. ஆனால் நீங்கள் அது ஜெட் சிப் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டைம்லேயே பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்க அப்படியே செக் பண்ணி பார்த்துவோம். ஓகே, இருங்க இப்போ வந்து நான் மூணாச்சு போட போகிறேன். மூணாச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இன்னும் இன்செர்ட் பண்ணியா, சாரி மன்னிச்சிருங்கோ, இருங்கோ. ஓகே, அவங்க ஆப்டைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிப் வந்து மேக்ஸ் லெவலில் வந்துருச்சு, அதாவது நம்ம M4 வந்து மேக்ஸ் லெவலில் வந்துருச்சு. இப்போ ஜெட் சிப் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரேட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் செக் பண்ணலாமா, இருங்க இருங்க ஃபஸ்ட் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம் அதை. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது எவ்வளோ செகண்ட்ஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 60 செகண்ட்ஸு. ஒரு ஒய்க்கும் ஜெட்டுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பட் இதுவே வேறு லெவல், அதாவது ஒரு 1.5 செகண்ட்லேயே வந்து உங்களால் ஒரு எனிமே வந்து போயிட்டு தள்ள முடியும். உண்மையாலுமே வேறு லெவல் ஒரு பவர் தான் இது ஜெட்டு. ஏன்னா சொல்ல பாடி டேமேஜ், பட் இருங்க நம்ம ஹெட்ஷாட் ரேட் பாடி டேமேஜ் எவ்வளோ பார்த்துருவோம். பாடி வந்து அப்படியே 39 தான், மேக்ஸிமம் 39 தான், 39 மேலே எதுவுமே வரல. ஓகேங்களா, இதுவே நம்ம வந்து ஹெட்ஷாட் பார்த்தோம். ஹெட்ஷாட் வந்து 214 வருது. இது வேலையான பவர், அதாவது நீங்கள் இது வந்து கண்டினியூவாக வந்து பயிர் பண்ணால் அதே மாதிரி அதிகமாக பவர் வரமாட்டானு கேட்டாதீங்க. அந்த மாதிரி ஏதோ சேஞ்சஸ்மே கொண்டு வரல, நார்மலாக தான் இருக்குது. ஸோ பாடிக்கு வந்து இருங்க, தேங்க்யூ, அதிக 39 வருது. இதே ஹெட்ஷாட் வந்தால் 214 வருது. ரேட் ஆஃப் ஃபயர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் உங்கள் அரை செகண்ட்லேயே வந்து பாடி டேமேஜ் கொடுத்தீங்கன்னா வந்து போட்டு தட்டு பண்ணி இருக்கலாம். இன்னும் நீங்கள் டேப் அடிக்கிற பிளேயராக இருந்தீங்கன்னா சில ஹெட்ஷாட்லாம் அடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புல்லட் தான் போதும் உங்களுக்கு, என்ன செகண்ட்ஸே தேவையில்ல, ஒரே 0.1 செகண்ட்லேயே உங்கள் எனிமே போட்டு தட்டு போயிருக்கலாம். அந்தளவுக்கு 214 ஆக்சுவலாக டேப் அடிக்கிறது வேறலான ஒரு பவர் தான் உண்மையாகவே. இதுக்கு முன்னாடி இருக்கும் 170 தான் மேக்ஸிமம் வந்துச்சு, அதாவது ஹெட்ஷாட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து மேக்ஸ் வந்து 214 வருது. இது உண்மையான வேறு லெவலில் பவர். சரி ஓகே, இருந்து இப்போ எங்கிட்ட வந்து M4A1 வந்து ஸ்கின் இருக்குது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்கின் இல்லாமல் தான் என்ன பண்ணுவீங்க, அந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இந்த கன்று வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், M4A1 எடுத்து M4A1 ஏன்னா அது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அப்படி எடுத்து கெடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து துர்தஷ்டோ ஏதோ ஒன்று விட்டுருங்க, அப்படி ஒரு ஆளுங்க நீங்கள். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து M4A1 வந்து ஸ்கின்னே இல்லாமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே செகண்ட் டக்குனு இருங்க இருங்க, ஓகேங்க, ஸ்கின் இல்லாத எங்கே இருக்குது. ஓகே, ஸ்கின்னே இல்லாமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க, மறுபடி ட்ரைனிங் பிளான் போவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்கின் இல்லாமல், ஐயோ எங்கள் ஸ்கின் இல்லாமல் கண்ணு எடுத்தாச்சா, இருந்து ஒரு எங்கே இருக்கு, ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டீங்களா, இருந்து கண்ணு எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேமேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு செக் பண்ணிக்கலாமா, இருங்க இருங்க, அப்படியே மேக்ஸ் கொண்டு வந்துடலாம், இருங்க மேக்ஸில் ஏற்ற வந்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது, அப்புறம் உங்களை போர் அடிக்கும் உங்களுக்கு. ஓகே, மேக்ஸ் பண்ணியாச்சா, ஓகே மேக்ஸ் பண்ணியாச்சு. மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாடி டேமேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக 37 போகுது. இதுவே நம்ம ஹெட்ஷாட் பார்த்துருவோம், ஹெட்ஷாட் எவ்வளோ போகுது,
ஓகே 203 ஓகே இது ஒரு என்ன சொல்கிறது ஓரளவுக்கு போதுமானதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ என்கிட்ட ஸ்கின் இது என்கிட்ட ஸ்கின் இருந்ததுனால வந்து 214 போச்சு. ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்கின் இல்லைனா உங்களால் வந்து பாடி டேமேஜ் வந்து 37 போவோம், மறந்துடாதீங்க. அதே ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு 203 and 4 போச்சு. அப்போ இப்போ இருங்க, 4 போன மாதிரி இருந்துச்சு, இல்லை 4 இல்லையா, அப்போ 3 தான். ஓகேங்களா, உங்களால் வந்து டேப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் டேப்ல அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஸ்கின் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வருத்த பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, கொடுத்து ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுதுன்னு நீங்கள் கேட்டாங்க, ஆகும் இல்லை. பட்டு நல்ல ஸ்கின் அது, நேற்று M4A1 அது மிஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், பட்டு என்ன சொல்கிறது அந்த வரைக்கும் எனக்கு ஆனால் பரவாயில்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்டா இருங்க இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வேறு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கலாமா. நமக்கு வந்து இப்போ வந்து M4A1 கண்ணுக்கு வந்து சிப்பே இல்லாமல், அதாவது நம்ம மேக்ஸில் என்ன சொல்கிறது, என்கிட்ட ஸ்கின் இருக்குது, ஸ்கின் இருக்கிற M4A1க்கும் ஸ்கின்னே இல்லாத M4A1 வந்து மேக்ஸ் பண்ணி பார்த்தா எப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ போது பார்த்துலாம். இருங்க, ஹெட் ஷாட்டு 203 போது, பாடி ஷாட் வந்து 37. இது மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது நார்மல் M4A1 ஸ்கின்னே இல்லாத M4A1க்கு வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேமேஜ் எவ்வளோ போதும் பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் காட்டுறோம் பாருங்கள், 37 போது. இதே வந்து ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா 203 போது. ஓகேங்களா, இது வந்து ஸ்கின்னே இல்லாத ஒரு M4A1க்கு. இப்போ நம்ம வந்து ஸ்கின்னோட M4 சார் ஐயோ வளருது, ஸ்கின்னு வச்சுட்டு இருக்கேன், எங்கிட்ட வந்து டபுள் ரேட் ஆஃபர் சிங்கிள் வந்து அது டேமேஜ் இருக்குன்னு நினைக்கிற கரெக்டாக பார்த்துருவோம். ஐயோ கலெக்ஷன்லாம் போகிறேன்னே, ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. என்னடா அது, இந்த நேரம் பார்த்து லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கின் வச்சுருவோம். இருங்க ஸ்கின் வச்சுருவோம். ஓகே, இப்போ ஸ்கின் எக்யூப் பண்ணியாச்சு, மறுபடியும் கிரவுண்டு ட்ரைனிங் கிரவுண்டு போவோம், வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து எத்தி M4A1 வந்திருக்கோம், அதாவது இப்போ ட்ரைனிங் கிரவுண்ட் இப்போ டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துலாம். இருங்க, 31 அதில் 37 போச்சுல, அதில் எவ்வளோ போச்சு கரெக்டாக தெரியலையே. இருங்க, இப்போ ஹெட்ஷாட் எவ்வளோ போகுது, 170. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல், உண்மையாக வேறு லெவல், கரெக்டாக என்ன சொல்கிறது, வெறித்தனங்க, உண்மையாக வெறித்தனங்க. இதோட டேமேஜ் எவ்வளோ போதும் பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து 31K. இப்போ எங்கிட்ட வந்து இந்த என்ன சொல்கிறது இருக்குதுலே பெஸ்ட்டு M4A1 பார்த்தீங்கன்னா எர்த்து M4A1 மட்டும் தான். ஏன்னா பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ் மைனஸ் வந்து மேக்ஸிமம் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே, மைனஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக வேறு லெவலுங்க, உங்ககிட்ட ஸ்கின்னே இல்லை, தேவையே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் M4A1 மேக்ஸ் என்ன சொல்கிறது இன்க்யூபேட்டர் கண்ணே வந்தால் கூட உங்களுக்கு தேவையே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெறித்தனமான ஒரு பவருங்க, உண்மையாக வெறித்தனமான பவருங்க. இதோட பவர் என்ன பாருங்கள், ஆக்சுவலாக பாருங்கள், நான் வந்து ஸ்கின்னு போட்டிருக்கேன், ஸ்கின் இருந்தோம் ஜஸ்ட்டு 170 தான் போகுது, பாடி பார்த்தீங்கன்னா 31 தான் போகுது. ஆனால் உங்களால் உங்ககிட்ட என்ன சொல்கிறது M4A1 வந்து ஸ்கின்னே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் சிப் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு வெறித்தனமான அப்டேட் கொடுத்துருக்காங்க, சென்னி தெரிஞ்சு நான் கூட என்னமோ நினச்சிட்டேங்க, சத்தியமாக வேற இல்லாமல் ஒரு அப்டேட்டு. என்ன யூ 203 போதுங்க டேமேஜ், இதுக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு 170 தான் போகுது, அதுக்கு 203 போது நீங்கள் தாராளமாக அதை அப்கிரேட் பண்ணிவிடுங்க. அந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொரு கேமுக்கும் எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணணுமா அது யோசிக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேற லெவலில் ஒரு கண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேட் வெறித்தனமாக கண்ணு, இதுக்கப்புறம் வர கண்ணு கூட இந்தமாதிரி பவர் இருக்குமா சொல்லிட்டு தெரியல. சரி, சீரியஸாக வேலோட பவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேலோட இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொல்கிறது இப்போ வரைக்குமே நிறைய ட்ரிக்னா என்ன சொல்கிறது, இந்த கன் ஸ்கின் இல்லாததுக்கும் நான் செக் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. சும்மா உங்களுக்கு செக் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண, இப்போ எனக்கு ஐடியா வந்து சும்மா செக் பண்ணேன், பட் உண்மையால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சதை தாண்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சு கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், பாய் பாய்.